हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल सभी तमंगा। இங்க நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னோட பைக் சர்வீஸ் அங்க போயிட்டு இருக்கிறோம். ஆமாம், அந்த ரீசெண்டாக வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. ஸோ சர்வீஸ் சென்டர் வந்து நாகர்கோவிலுக்கு இன்னைக்கு போக போகிறேன். அண்ட் அங்கே பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வ்ளாக் கன்ஃபியூ பண்ணுறேன். இப்போ நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. நான் வண்டி எடுத்து திருநெல்வேலிக்கு வந்துதான் வண்டி எடுத்தேன். இப்போ சர்வீஸ் நாகர்கோவிலுக்கு போகிறேன். பிகாஸ் திருநெல்வேலி சர்வீஸ் வந்து நல்லாவாக பார்த்தாங்க. கம்பேர் டு மதுரை எனக்கு வந்து சர்வீஸ் அவங்க பண்ணி கொடுத்ததுதான் நல்ல சர்வீஸ் தான். பட் திருநெல்வேலும் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால கேமராவெல்லாம் தூக்கி ஒரு ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போகிறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாகர்கோவிலுக்கு பைக்கில் வரேன். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு அந்த ஷோரூம் பக்கம் போயிட்டு உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். கொண்டு வந்துட்டுருக்குற சர்வீஸ் சென்டர் நம்ம பைக்கு அவங்க வாங்கி டெஸ்ட் ட்ரைவ் பார்க்க போயிருக்காங்க. என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க, என்னங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன். நமக்கு ஈவினிங் பைக் தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஈவினிங் வரைய இங்கே தான் பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத. முடிஞ்சால் ஒரு வீடியோ ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம இன்ஜின் ஹெட்டில் ஆயில் அடிக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இன்ஜின் ஹெட்டை ஓப்பன் பண்ணி அதில் ஆயில் க்ளீன் பண்ணி சேஞ்ச் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குதுன்னு நமக்கு காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாவா பைக்கில் ஹேண்டில் பார் வந்து ஹெட்டுக்குள்ளே கூடி வரும். அந்த இடத்துல வந்து கேப் இருக்கிறதுனால நம்ம வாட்டர் வாஷ் பண்ணாலோ மழை பெஞ்சாலோ தண்ணி உள்ளே இறங்கிடும். அந்த தண்ணி தான் இது. இப்போ அதை க்ளீன் பண்ணுறாங்க. ஏர் ப்ரெஷர் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்ஜின் ஹெட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டாங்க. ஒட்டிட்டு நமக்கு அவங்களே வந்து இந்த ரஸ்ட் இருக்கிற இடத்துல இதிலலாம் வந்து ரஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ரஸ்ட் ரிமூவர் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் பெயிண்ட்டில் வந்து எங்கெல்லாம் ரஸ்ட் மாதிரி தெரியுதோ அந்த இடத்துலலாம் வந்து சில்வர் கோட்டிங் பெயிண்ட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணுறாங்க. நீட்டாக அப்படி அவங்க வேலையை பார்த்து கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்வீஸ் முடிஞ்சிச்சு. அவங்க சர்வீஸ் சென்டர்லேயே அவங்க வந்து நம்ம வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, எல்லா வேலையும் நீட்டாக முடிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, நான் இப்போ நாகர்கோவிலேருந்து கிளம்பிட்டேன் சர்வீஸ் சென்டர்லேருந்து. எனக்கு ரூட்டு தெரியாது. ஸோ கூகுளில் காட்ட தான் வழி கேட்டிருக்கேன். கூகுளில் காட்டுற வழியை தான் ஃபாலோ பண்ணி போகிறேன். அண்டு மொபைல் ஹோல்டர் போபோ மாட்டியிருக்கிறேன். இன்றைக்கி அவங்க சர்வீஸ் சென்டரில் கொடுத்துதான் மாட்டினேன். ரோட்டில் அப்புறம் வர்றாங்கம்மா.
வண்டி சர்வீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் செம ஸ்மூத்தாக இருக்குது, அப்படியே போய் வா நல்லா இருக்கு. உங்களுக்கு என்னோடய சர்வீஸ் சென்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லிடலான்னு பார்த்தேன். வீடியோவில் ஆடியோ கேட்குதான்னு தெரில, ஸோ அதை நான் தனியாக கூட வீடியோ எடுத்து ஆட் பண்ணிடுறேன். வாய்ப்பில் என்னது மைக் தட்டிக்கிட்டே இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஒயரை சுருட்டி உள்ள பெட்ரோல் போட்டேன். மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 30 கிலோமீட்டர் வந்து சாப்பிட்டேன். திருநெல்வேலி ஆசிஃப் பிரியாணியில் தான் நான் சாப்பிட்டேன். சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு, புரோட்டா சவர்மா எல்லாம் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நான் இதை வந்து வ்ளாகில் கண்டினியூ பண்ணுவேன். நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நான் சர்வீஸ் முடிச்சு எடுத்து வந்து 1 மந்த் மேலே ஆச்சு. என்னோடய சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாக சூப்பர். ரேட்டிங்கில் வந்து நான் வந்து 5க்கு 4.5 கொடுப்பேன். ஏன்னா அவங்களோட நம்மக்கிட்ட பேசுகிற விதம், அவங்க நமக்கு நம்ம ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறது, அவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறது எல்லாமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு பிக் தம்ஸ் அப். நாகர்கோவில் சர்வீஸ் சென்டரில் நீட்டாக பண்ணாங்க. வண்டியை நான் கொண்டு போய் கொடுத்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அங்கே தான் இருந்தேன், எனக்கு வேறு நாகர்கோவிலில் வேறு வேலை கிடையாது. அன்னைக்கு நான் இதுக்காகவே அந்த ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டென்ஷனர் மாற்றியிருந்தேன். டென்ஷனர் மாற்றினதுக்கப்புறம் சவுண்ட் அரெஸ்ட் ஆச்சு. ஆனால் நான் அன்றைக்கி டைமிங் செயின் மாற்றலை. ஸோ டைமிங் செயின் மாற்றாததுனால திரும்ப வந்து எனக்கு வந்து அந்த சவுண்டு கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்குது. நான் அவங்கள்ட்ட இப்போ கால் பண்ணி சொல்லியிருக்கிறேன் டைமிங் செயினை எனக்கு மாற்றணும் அப்படின்னு. அவங்களே சொன்னாங்க, ஓகே ப்ரோ டைமிங் செயின் ஆர்டர் போட்டிருக்கிறோம், வந்து விட்டு சொல்கிறேன், நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அந்த வீடியோவும் அடுத்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். கூடையில் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே நான் உங்களுக்கு வீடியோவே போடல. காரணம் என்னென்னா நிறையா வேலை, பிஸ்னஸ் வேலை, அப்புறம் ஃபேமிலியில் கொஞ்சம் வேலை, அப்படி இப்படின்னு நான் கொஞ்சம் வேலையை அலைஞ்சிட்டேன். அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபோன் வந்து உடஞ்சிருந்துச்சு. ஸோ வேறு ஃபோன் வாங்கிட்டு அந்த ஃபோனில் வீடியோ எடிட்டிங் ஆப் வந்து சரியாக செட் ஆகலை, அதனால் நிறையா ப்ராப்ளம் ஆச்சு. அதனால் என்னால் ஒரு 1 மந்த் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக ஒழுங்காக வீடியோ போட முடியல. இப்போ வந்து புது ஃபோன் வாங்கிட்டேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோ வரும். நம்ம சேனலில் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் பிக் தேங்க்ஸ் டு ஆல், எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனலை இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் தோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே. ஓகே கைஸ், அப்புறம் வந்து வண்டியோட நெக்ஸ்ட்டு வீடியோ, அப்புறம் இன்னும் ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா வீடியோஸ்லாம் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சங்கீதம் வ்ளாக்ஸ் விமல். டடா.